ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையிலும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் இந்த வேளையில் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் மீண்டமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நம் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், வசனத்துக்கு செவி கொடுங்கள், வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் ஒருவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 இவ்விதமாய் சொல்லுகிறது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு சொல்லுகிறார் திரும்பவும், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் இந்த இடத்துல பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்வதையும் செய்வான், நான் செய்வதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதாக இயேசு குறிப்பிட்டிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என விசுவாசிக்கிறவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லினதால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவை நம்பி இருப்பீர்களானால் அவரை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசத்தை உனக்குள் பலப்படுத்த வேண்டும், உன் நம்பிக்கையை உனக்குள் பலப்படுத்த வேண்டும். அப்படி நீ செயல்படுவாயானால் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆகையால் தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறதை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு செய்வதையும் செய்வோம், அவரை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வோம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது சின்ன சின்ன காரியங்களை குறித்து கலங்க மாட்டீர்கள். காரணம், நம்மோடு கூட இருக்கிறவர் அந்த சராசரங்களை ஆளுகிறவர், வெடிவலி நட்சத்திரமானவர், மங்காத பிரகாசிக்கிறவர், இருளில் ஒளியாயிருக்கிறவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எல்லா துயரங்களும் அவரால் மாற்ற முடியும், எல்லா துக்கங்களும் அவரால் மாற்ற முடியும், எல்லாம் நெருக்கங்களும் அவரால் மாற்ற முடியும், எல்லா போராட்டங்களும் அவரால் மாற்ற முடியும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்பதாக இயேசு சொன்னதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரானால் இந்த உலகத்தில் அவைகள் நிறைவேறும். அவரை நீ நம்பினால் கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், நீங்கள் போராட்டத்துக்குள்ள கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம், அநேக வியாதிகள் உங்களை சுற்றி இருக்கலாம். ஆனால் அவைகளிலெல்லாம் விடுதலை பெற அவரை நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்குள்ளும் தன் மகிமையை கட்டளையிடுவார். நீங்கள் பேசுகிற இடத்தில், நீங்கள் போகிற இடத்துல உங்க மூலமா தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அற்புதமான பாதையில் கர்த்தர் வழி நடத்துவார். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அப்போது பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாய் தேவனுடைய இடைப்படுங்கள், அவர் சமூகத்தில் காத்திருங்கள், ஜபம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேள்வி கேட்காம செஞ்சு நீங்கள் கடந்து போங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவோடு கூட சீடர்கள் இருந்தார்கள். இயேசு இருக்கிற வரை அவர்களால
ஆண்டவரை போல செயல்பட முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர்களை பலப்படுத்தி கிடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர்கள் மீது வந்து அமரும்போது அவர்கள் பெரிய மகிமையான காரியங்களை செய்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவின் நெழலை கண்டு அநேகர் சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்பதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றார்கள், சப்பானிகள் நடந்தார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்ததை பார்க்கலாம் மேன்மையான காரியங்களை செய்து உலகம் எங்கும் கடந்து போய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவரை நம்பினார்கள், அவரை விசுவாசித்தார்கள், தொடர்ந்து தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்பட்டார்கள். ஆண்டவர் அவங்களோடு இருந்து மகிமையை விளங்க பண்ணினார், அவங்களோடு இருந்து மகிமையை விளங்க பண்ணியிருப்பார். ஆனால் அவர் உங்களோடும் இருந்து மகிமையை விளங்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார், பிள்ளைகள் நிமித்தமாக ஏற்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார், கல்வி ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீயே போராடி கொண்டு இருப்பாயானால் உன் போராட்டங்களை கர்த்தர் நீக்கி உனக்கு பலத்தை கட்டளையிட்டு இந்த உலகத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றமற்றமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உன் சிந்தையை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார், இருதயத்தின் எண்ணங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார், சரீரத்தில் கர்த்தர் பலத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, கிருபைகளை விளங்க பண்ணி இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவரையே நம்புங்கள். அப்போது இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார், உங்க குறைகளை நிறைவாக்குவார். எதை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்க கலக்கங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். அவரை விசுவாசியுங்கள், அவர் செய்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் குருடரை சுகமாக்கினார், சப்பானிகளை நடக்க வைத்தார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், கண் குருடனை பார்க்க வைத்தார், ஊமையனை பேச வைத்தார், திமிர்வாதக்காரனை விடுவித்தார், மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 3 வருஷ காலத்திலே, அவர் ஊழியத்தை நிறைவேற்றின அந்த 3 வருஷ காலத்திலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அவர் செய்தது போலவே நீங்கள் செய்வதற்கும், அவர் செய்ததை பார்க்கலாம் மேலானவைகளை செய்வதற்கும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அதுக்கேற்ற கிருபைகளை தந்திருக்கிறார். இதுக்கு ஒரே ஒன்று தேவை, அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், என்னை பார்க்கலாம் பெரிய காரியங்களையும் செய்வான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க ஊழியத்தின் காரியங்கள் மாறும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியம் மாறும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். உலக பிரகாரமான காரியத்துக்கு பின்பதாய் ஓடுகிறதை பார்க்கலும் வேதத்தில் தியானமாயிருந்து, வேதத்தில் பிரியமாயிருந்து இவைகளை இரவும் பகலும் தியானம் பண்ணி அதன்படி உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டு உங்க ஊழிய காரியத்தை, உங்க குடும்ப காரியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியத்தை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாய் இந்த உலகத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஜெயத்தை தந்து உங்களை வழிநடத்துவது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அவர் இரக்கம் நிறைந்தவர். காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். உங்க சூழ்நிலைகள் மாறும், உங்க நெருக்கங்கள் மாறும், உங்க போராட்டம் மாறும். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆகையால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 திரும்ப நம்ம வாசிக்க கேட்க போகிற அந்த வசனம் சொல்லுகிறது, செய்வான் என்பதாக இயேசு சொல்லுகிறார். நீங்கள் செய்வீர்கள். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்பி இருங்கள். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வேதனைப்பட்டு அங்கேயே அமர்ந்துடாதீங்க.
அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அதை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். மேற்கொண்டு தொடர்ந்து முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கிருபைகளை கட்டளையிடுவார், தயவை கட்டளையிடுவார், தெரிந்து கொள்ளாதவைகளை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நன்மையால முடிசூட்டி அற்புதமான பாதையில உங்களை வழிநடத்துவார். சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மைகளை கட்டளையிட்டு, இரக்கத்தை கட்டளையிட்டு, பலத்தை கட்டளையிட்டு, ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு கர்த்தர் வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் நார்மல் செயல்பட வைக்க அவரால் முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். பலவிதமான நெருக்கங்கள் நமக்கு ஏற்படலாம், பலவிதமான போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், அநேக செய்திகளை நாம் கேள்விப்படலாம். தளர்ந்து போகாதீங்க, நெருக்கப்படாதீங்க. ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். ஆண்டவர் நம்மோடு கூடியிருந்து வழிநடத்துவார், தொடர்ந்து முன்னேறுவதற்கு உதவி செய்வார். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களுக்கு விலகி காத்து நன்மையால முடிசூட்டி அற்புதமான பாதைகளிலே நம்மை வழிநடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு உண்டாகும். கர்த்தர் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். அவரிடத்தில் உங்க வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீர்களானால் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில வழங்க பண்ணுவார். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். நாம் ஜபிக்கலாமா? இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையா நீங்க மாறணும்னு விரும்புறீங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய இரக்கங்களை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணும், கிருபைகளை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணும், தயவை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணும். அப்பா, யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக உங்க சமூகத்தில் இப்போது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ண முடியா ஜெபிக்கிறேன். எவைகளெல்லாம் குறைவா இருக்கிறதோ அவைகளை நிறைவாக்கி தர முடியா நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தை தாங்கப்பா, சரீரத்தில் பலத்தை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினால் இந்த சரீரங்களுக்குள் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன். இந்த குடும்பத்துக்குள் சமாதான சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறேன். இந்த குடும்பத்தின் பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வெக்கப்படாதபடி ஆண்டவரே உம்மை பின்பற்றி நீங்கள் செய்ததையும் நீங்கள் செய்ததை பார்க்கிலும் இன்னும் மகிமையான கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அனுக்கிரகத்தை தாரும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய மகிமையால மூடி மறித்து சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோட உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமையான காரியத்தை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இயேசு செய்ததுக்கும் மேலான காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அவரையே நம்பியிருங்கள், அவரை விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை இந்த நாளில் மாற்றுகிறார். இந்த செய்தியை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெகு சீக்கிரத்தில் டிவியில் லான்ச் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஜெபங்கள் தேவைப்படுமானால் கீழே பார்க்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் சமாதானமாய் சந்தோஷமாய் இருங்கள். இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.